தொடுங்களேன், ஒண்ணு இல்ல தொடுங்க. தொட்டிங்களா எல்லாம் பண்ணானா கொட்டுங்க, ஓங்கி கொட்டு, கொட்டுங்களை சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு கொட்டு, நல்லா கொட்டு. எதை பண்ணானா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெண்கள் சேவை மையத்தில் பணிபுரிய மார்ச் 13ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது பல்வேறு விதமான போஸ்ட்டுக்கு இந்த அறிவிப்பு வந்திருக்குது. பன்முக உதவியாளர், ஓட்டுநர், இரவு காவலர், பாதுகாவலர் மற்றும் தொழில்நுட்ப அலுவலர், இந்த மாதிரி பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதில் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக செயல்பட்டு வரும் புதிய சிறப்பு திட்டமான சஹி என்ற ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் பணிபுரிய விருப்பமுடையவரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இங்கு தகவல் தொழில்நுட்ப அலுவலர் பணிக்கு விண்ணப்பிக்க கணினி அறிவியல் அல்லது கணினி பொறியியல் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கணினி அறிவியலில் முதுகலை பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். பெண்களுக்கு எதிரான வன்முறையிலிருந்து காக்கும் அரசு மற்றும் அரசு சாரா திட்டங்கள் அல்லது பிற திட்டங்களுடன் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்தில் பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். உள்ளூரை சேர்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது சென்னையை சேர்ந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. தகவல் தொழில்நுட்பத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நீங்கள் இளங்கலை பட்டம் இல்லைன்னா முதுகலை பட்டம் வச்சுருக்கணும், ஏதாவது ஒரு அரசில் அரசு சாரா திட்டத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு மாத ஊதியமாக அவங்களுக்கு 18,000 கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பன்முக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு தான் கேட்டிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர்கள் சமையல் செய்ய தெரிந்திருக்க வேண்டும். உள்ளூரை சேர்ந்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இவங்களுக்கு மாதம் 6,400 கொடுப்பாங்க. பன்முக உதவியாளருக்கு ஏதாவது ஒரு அலுவலகத்தில் நீங்கள் பணியாச்சுன்னா ஒரு அனுபவம், ஏதாவது ஒரு கம்பெனியில் ஏதாவது இதில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் உங்களுக்கு வச்சுருந்தா போதுமானது. அவங்க டைரெக்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மாத ஊதியம் ஒரு 6,400 கொடுப்பாங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பாதுகாவலர் அல்லது ஓட்டுநர் பதவிக்கு அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் பாதுகாப்பு பணியாளராக பணியாற்றிய அனுபவம் வேணும். அதாவது ஒரு பிரபல கம்பெனியில் நீங்கள் பாதுகாவலராகவோ இல்லைனா ஓட்டுநராகவோ இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சென்னை மாவட்டத்தில் 4 சக்கர வாகனம் ஓட்டிய அனுபவம் உடையவராக இருக்க வேண்டும். நீங்கள் சென்னையில் 4-வீலர் கார் ஓட்டின அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதற்கு மாதம் ஊதியமாக 10,000 வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. உரிய சான்றிதழ்களுடன் மார்ச் 13ஆம் தேதி மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்காரவேலன் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 1 அப்படிங்கிற விண்ணப்பத்துக்கு நேரடியாக நீங்கள் போய் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்ஸ், உங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நான் சொன்ன அட்ரஸில் நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ட்டு கிளியராக கொடுத்துட்டாங்க. இது ஒரு நிரந்தர அரசு பணி கிடையாது. தற்சமயம் வேலைவாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டே இதில் நீங்கள் பணியாற்றலாம். அப்படி ஒரு வாய்ப்பு தான் இது. உங்களுக்கு விருப்பம் இருக்குது, எனக்கு எலிஜிபிள் இருக்குது, என்னால் அப்ளை பண்ண முடியும், நான் சென்னை சரௌண்டிங்கில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதற்கான உரிய பதில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.